நீ ஆச்சரியமாக அழகா அற்புதமான ஒரு கேள்வி கேட்ட, நீ கேட்ட கேள்வி உன்னையும் காப்பாற்றும் லோகத்தையே காப்பாற்றும். அற்புதமான ஒரு கேள்வி கேட்ட, 7 நாள் தான் இருக்கேன்னு கவலைப்படாத, ஒரு நிமிஷம் போதும், ஒரு க்ஷணம் போதும், ஒரு செகண்டு போதும், ஞானத்தை அடைஞ்சுட்ட அப்படின்னு விட்டால் பகவானை பார்த்துடலாம். பகவானை பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்டு தான், அதுக்கான முயற்சி தான் பெருசு, அதனுடைய முயற்சி தான் பெருசு. ஆனால் அந்த ஞானத்தை பகவான் அனுக்கிரகம் பண்ணினான் அப்படின்னு விட்டால், ததாமி விமலாம் மதிம் அப்படின்னு, நீ என்னை நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் நினச்சுட்டான் அப்படின்னு விட்டால் அடுத்த க்ஷணம் முடிஞ்சிடுச்சு. அதுக்காக அவனுடைய அவனுக்கு நம்ம இடத்துல கருணை வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ முயற்சியுமே பண்ணுறோம். ஏன்னா நம்மளாவது அதை சம்பாதிச்சிக்கவே முடியாது, அது எங்கேயோ இருக்குது. பகவான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். பகவான் பகவத்கீதையில் சொல்கிறான் இல்லையா, மமமாயா துரத்தியா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. என்னை அடையணும் அப்படின்னு விட்டால் நான் ஒரு மாயை போட்டிருக்கேன், என்ன அப்படின்னு விட்டால் அது என்ன மறைக்கும் உன்ன இடத்துலேருந்து. நான் ஒருத்த இருக்கேனே இருக்கேனா அப்படின்ற கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிடும். வேற யாரோ ஒருத்தந்தான் தெய்வம் போல இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடும். இந்த உலகம் தான் சத்தியம் போல இருக்கு அப்படின்ற நல்ல அளவுக்கு ஆக்கிடும். எல்லாம் இது இந்த லோக விஷயம்தான் எனக்கு வேணும் 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 வேணும்னு இதுலேயே ஓட வச்சிடும். அந்த அளவுக்கு என்னுடைய பாய பலமானது. அந்த மாயையை நீ தாண்டினாதான் நான் உனக்கு தெரியவேன். ஸ்க்ரீன் போட்டாச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறவா நமக்கு தெரிய போகிறது இல்லை இல்லையா. அந்த மாதிரி மாயைன்ற ஒரு ஸ்க்ரீனை நான் போட்டிருக்கேன், அதை நீ விளக்க முடியாது. ஏன்னா போட்டது நான் போட்டிருக்கேன், பூட்டின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு விட்டால் நான் அந்த சாவியை போட்டு திறந்தாதான் அந்த கதவை திறக்க முடியும். இல்லைன்னா கதவை உடைக்கலாமேன்னு கேட்டால் அந்த மாதிரி இந்த கதவை உடைக்க முடியாது. அப்படி இருக்கிறதே நான் வந்து திறந்தாதான் முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன சரணாட, நான் தான் ரட்சிப்பேன்னு என்னிடத்துல வா. மாமேவ ஏ பிரபத்யந்தே, நான் தான் கிருஷ்ணா. அர்ஜுனா சொல்கிறான் இல்லையா, கிருஷ்ணா நீ சொல்கிறத செய்கிறேன், நீ சொல். 18 அத்தியாயம் பகவத்கீதை சொன்னதுக்கப்புறம் தான் அப்பா நீ சொல்கிறத செய்கிறேன்னு ஆகும். அவனுக்கு கூட இருந்து நேராக பார்த்தே பக்கத்துலேயே இருந்துட்டே அவர் எவ்வளோ பேசினதுக்கப்புறம் அப்பா நீ சொல்லுப்பா நீ சொல்கிறத நாங்கள், அப்போ நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கோ. அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது அவனுக்கு, அதில் இவ்வளோ கேள்வி இந்த கேள்வி. 700 ஸ்லோகம் பேசியிருக்கா. எங்கே யுத்தம், வீட்டில் உட்காந்து பேசியிருந்தாலாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் காப்பி சாப்பிட்டுட்டு நடுவில் ஏதாவது 2 ஸ்நாக்ஸை போட்டுன்ட்டு இப்போ ஆயிடுத்து காத்தால ஆயிடுத்து சாயங்காலம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை. யுத்தம், அந்த பக்கம் கௌரவர்கள் நிற்கிறா, இந்த பக்கம் பாண்டவ சேனை இருக்குது, நடுவில் கொண்டு போய் ரதத்தை நிறுத்திடான்னா, நிறுத்தா எனக்கு கையெலாம் வலிக்கிறது, என்னுடைய கையிலேருந்து காந்தீவம் கீழே உழருது, அங்கே பார்த்தா என்னுடைய தாத்தா கொல்லு தாத்தா பீஷ்மர் இருக்கார், அங்கே பார்த்தா துரோணர் இருக்கார், எல்லாம் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவா கீழே போட்டான், கீழே போட்டுட்டு யுத்தம் பண்ணுடா அப்படின்றதுக்கு 18 அத்தியாயம் அவர் வாய் தண்ணி தான் பேசி அப்பாடான்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அப்போ தான் அவனுக்கே புரிஞ்சிருக்கு, சரி நீ சொல்கிறத நான் செய்கிறேன். அப்படி இருக்கிறதே மமமாயா தூரத்தை அப்போ உழர்தே, நம்ம உயிந்து மாட்டின்ருக்கோமே அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னுட்டா நமக்கு எவ்வளோ ஆகும். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருமா, அந்த ஒரு ஞானம் டக்குன்னு சித்திச்சிடும் அப்படின்ற, அதுக்கு பகவானினுடைய கருணை பகவானினுடைய கிருபை வேணும், குருவினுடைய கிருபை வேணும். அவன் நினச்சுட்டான், என்ன சொன்னோம் இல்லையா, பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். முதல் நாள் தனுர்தாசர் அப்படின்றவருடைய கதையை சொன்னோம், அவருக்கு ரங்கநாதருடைய கடாட்சம் கண்ணில் பட்டுடுத்தே, எப்படி ராமானுஜர் அப்படின்ற ஒரு குருவை ஆசிரயித்ததுனால அப்படி ஒரு குரு நமக்கு கிடச்சுட்டார் அப்படின்னுட்டா அவர் எதிர்பார்த்துருப்பார். அந்த தனுர்தாசர் கிடச்சிருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துருப்பார். அவர் எங்கேயோ குஸ்தி சண்டை போட்டுன்னு இருந்தவர், திடீர்னு பார்த்தா அப்படின்னுட்டா கொண்டு வந்து கூட்டின்னு வந்து நிறுத்தினார். என்ன பண்ணான், தபசு பண்ணாரா, யோகம் பண்ணாரா, விடிய விடிய எல்லா பாசுரங்களையும் கற்றுட்டு எல்லாம் சேவிச்சாரா, தியாகராஜர் முதலிய பக்தர்களுடைய கீர்த்தனம் பாடினாரா, என்ன பண்ணினார்? அந்த குருவுக்கு அவருக்கு தரிசனத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணிடுத்து, அவ்வளோதான். அதனால் இங்கே சுக்கர் சொல்கிறார், சுக்கர் வந்து உட்காந்துருக்கார் இல்லையா இந்த பரீட்சித்துக்கு, சொல்கிறார் பரீட்சித்தே நீ பகவானை பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாதுப்பா, பார்த்துடலாம், அது ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் நடந்தக்கூடிய விஷயம், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் பெரும்பாலும் லோக்கத்தில் இருக்கிறவா அந்த பகவானை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் என்ன அப்படின்னு விட்டால் லோக்க விஷயத்திலேயே விழுந்துட்டுருக்கா. பஷ்யன் அப்பி ந பஷ்யதி, திரும்பி திரும்பி பார்க்கறா, திரும்பி திரும்பி எல்லாருக்கும் கஷ்டம் வருது, திரும்பி திரும்பி எல்லாருக்கும் துக்கம் வருது, திரும்பி திரும்பி எல்லாருக்கும் மரணம் வருது, மாறி மாறி இது நடந்துகிட்டே இருக்கே தவிர எவ்வளோ நேரம் ஒருத்தர் போயிட்டார்னா நம்ம அழப்போகிறோம். 2 நாள் அழுவோம், 3 நாள் அழுவோம், 1 மாதம் அழுவோம், அடுத்த மாதம் அழுவோம், அடுத்தது லீவு கிடையாதுன்ட்டானா ஆஃபீஸ் போயிடுவோம், அவ்வளோதான். எல்லா விஷயமுமே அப்படி தானே,
அப்படி இருக்கிறதே அது திரும்பி திரும்பி நடக்கிறது. லோகத்தில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கஷ்டம் வருது, அவ்வளோத்தையும் நாம் பார்க்கிறோம், ஆனால் அதனால் நமக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட மாட்டேங்கிறதே. அது திரும்பி திரும்பி பார்க்குறோம். ரோட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, யாருக்கோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆஹா இதே டிராஃபிக் ஆகிடுது இந்த ஆக்சிடென்ட்னால 9 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி போக முடியல, லேட் ஆகிடுது அப்படின்றது தான் நம்ம சிந்தனை வரும். ஆனால் அதுவே நமக்கு சொந்தக்காராலோ நமக்கு வேண்டிய வாழ்க்கோ ஆயிடுத்துன்னா வண்டியை தூக்கி போடு, ஆஃபீஸை தூக்கி போடு, இதை தூக்கி போடுன்னு ஓடுறோமே. அப்போது வேறு யாருக்கோ நடக்கிறத பார்த்துட்டே நாம் இருக்கிறதுனால அது யாருக்கோ அப்படின்னு நம்ம போயிடுறோம். அப்போ நமக்கு நடந்துடுத்து அப்படின்னு விட்டா அப்போ தான் தெய்வமே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நிற்போம். ஏன்னா அது நம்ம கையை மீறின விஷயம். அப்படி தான் இப்போ பரீட்சித்துக்கும் நடந்திருக்கு. அதனால் நீ வந்துட்ட, நீ வந்துட்ட, நீ வந்துட்டதுனால என்னன்னா உனக்கு 7 நாள் இருக்குப்பா, 7 நாள் தான் இருக்குது. அப்படி சொல்லாத, 7 நாள் இருக்குன்னு சொல். 7 நாள் இருக்குன்னா கான்ஃபிடென்ஸ், சாமானியமாக சொன்னோன்னா தைரியம். 7 நாள் இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொழுது தான் இருக்கு, நான் கட்வாங்கர் அப்படின்ற ஒரு மகரிஷியனுடைய கதை சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னுட்டா, சூரிய வம்சத்தில் ராமருக்கு முன்னாடி வந்த ராஜாவை, அவர் என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் இருந்த ராஜாவினுடைய பல பராக்கிரமம்லாம் எப்படி இருந்ததுன்னா, தேவர்கள் இருக்கா இல்லையா அவளுக்கு போய் யுத்தத்துக்கு ஹெல்ப்புக்கு போவாளாம், அவாளாம் தேவேந்திரன் இந்திரனுக்கு சகாயத்துக்கு போவார்னு வருது. நிறைய யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கார். அதனால் தேவேந்திரன் உனக்கு ஒரு வரம் சொல்ற, வரம் தரேன், நீ என்ன வேணுமோ கேளுன்னு. அவர் பார்த்தார் ஒரு வரம் ஏன்னா ஒரு வரம் கிடைக்கிறது, திடீர்னு ஒன்று கிடைக்கிறது, நான் உங்ககிட்ட எவ்வளோ பைசா வேணாலும் தரேன் அப்படின்னு. நம்மளே உன்னை யோசிச்சு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்னு விட்டால் அது எவ்வளோ அல்பம், ஏதோ எதை நம்மளால் சம்பாதிச்சிக்கவே முடியாதோ அதை கேட்கணும் இல்லையா. அதனால் இந்த கட்வாங்கர் என்ன கேட்டார் அப்படின்னுட்டா, எனக்கு என்னைக்கு மரணம்னு சொல்லுங்க ஒன்று, அதுதானே தெரியாது, அதனால் நம்மளால் சம்பாதிச்சிக்க முடியாது. அதனால் என்னைக்கு மரணம், உனக்கு ஒரு முகூர்த்தம் தானே, 48 மினிட்ஸ், உனக்கு 48 நிமிடங்கள் தான்ப்பா வாழ்க்கை, அதுக்கப்புறம் நீ போயிடுவ அப்படின்னுட்டார். 48 நிமிடமா அப்படின்னு அவர் இல்லை, உடனே போய் உக்காந்தார், யோகாபியாசம் பண்ணினார், பகவானை பார்த்துட்டார், உத்தம கதிக்கு போயிட்டார்னு வருச்சு. அப்படி இருக்கிறதே பரீட்சித்துக்கு தைரியம் கொடுக்குறாரு சுகர், உனக்கு 7 நாள் இருக்கேப்பா, 7 நாள் நான் இருக்கேனேன்ற சுகர் சொல்கிறார், நான் இருக்கேனேப்பா உனக்கு 7 நாள் இருக்கு. அந்த கட்வாங்கருக்கு 48 நிமிஷம் தான் இருக்கு, அவர் தனியாக பார்த்தன்றார், உனக்கு நான் இருக்கேனே குரு, அவர் அனுகிரகம் பண்ணிட்டார்னா என்ன தான் கிடைக்காது. அதனால் சொல்கிறார் 7 நாள் இருக்கு, 7 நாள் நான் உன் கூட இருக்க போகிறேன், அதனால் இப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னு விட்டா ராத்திரி பகலாக 7 நாள் உனக்கு பகவானினுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவேன், நீ எல்லாத்தையும் கேட்க போகிற. ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், எந்த மாதிரி வேணாலும் அவன் வாழ்ந்துருக்கட்டும், வாழ்க்கை முழுக்க அவன் கோவிலுக்கு அலைஞ்சுண்டு ஓடினவனாலும் இருக்கட்டும், இல்லை கோவில் பக்கமே வராமல் அவனுடைய வேலை வேலை வேலைன்னு அலைஞ்சுட்டு இருக்கிறவனாகவே இருக்கட்டும், எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரி, உயிர் போகிற நேரத்தில் அவனுக்கு பகவானினுடைய ஞாபகம் வந்துது அப்படின்னுட்டா அவன் பாஸ், இல்லை அப்படின்னுட்டா அவன் ஃபெயில். அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், கதர்றார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். முடியுமான்னு தெரியலப்பா, அப்போது கேரண்டி இல்லை, கேரண்டி இல்லை. ஏன் கேரண்டி இல்லைன்னா நமக்கு உயிர் போக போகிறது அப்படின்னுட்டாலே நமக்கே ஒரு பயம் வந்துடும், வாய் ஒரு பக்கம் இழுக்கும், கண் ஒரு பக்கம் சுத்தும், கால் ஒரு பக்கம் இழுக்கும், கை ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு 10 பேர் அழுதுன்றிருப்பா, திடீர்னு டாக்டர் வந்து இந்த ஊசியை போடலாமான்னு பார்ப்பார், அந்த ஊசியை போடலாமான்னு பார்ப்பார், எப்படியாவது இவனை காப்பாற்றிடலாமா அப்படின்னு பார்ப்பார். அந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி பகவான் ஞாபகம் வரும், அந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி பகவான் ஞாபகம் வருவா, பகவான் ஞாபகம் வராது. பகவான் வாடணும் அப்படின்னுட்டா அதை நினச்சிண்டு 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 வந்துடணுமே 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 வந்துடணும். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி வரும், சாமான்யமாக இருந்துட்டாலே வரமாட்டேங்கிறது. அந்த ஒரு கஷ்டத்தில் அந்த ஒரு வேதனையில் கிருஷ்ணா அப்படின்னு எப்படி கத்த முடியும், கிருஷ்ணான்னு கத்துறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணுமே. திரௌபதி கத்தினாலே அவளுக்கு வேறு என்னெல்லாமோ ஞாபகம் வந்திருக்கலாம் இல்லையா, ஆனால் ஞாபகம் வந்தது கிருஷ்ணா அப்படின்னு. ஏன் ஞாபகம் வந்தது, அவளுக்கு வசிஷ்டர் அப்படின்ற மகரிஷி இடத்துலேருந்து இந்த கோவிந்தான்ற நாமத்தை உபதேசம் வாங்கிண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்மா, அந்த ஆபத்து வரும்போது இதை நினச்சிக்கோன்னு சொன்னாராம். அவர் சொன்னார் அப்படின்றதுனால தான் அவளால் நினைக்க முடிஞ்சிது. அப்போ எதனால் திரௌபதி நினைச்சா அப்படின்னுட்டா, குருவான வசிஷ்டர் அவளுக்கு ரக்ஷையாக இருந்து அந்த நாமத்தை சொன்னதுனால. என்ன நினைப்பு வந்துடுமா,
ஏன்னா பகவானினுடைய ஞாபகம் நமக்கு வந்துடுமா. அதனால் சுக்கர் சொல்கிறார், எப்படி திரௌபதிக்கு வசிஷ்டர் கிருஷ்ணநாமத்தை உபதேசம் பண்ணி கஷ்டம் வருதே இது உனக்கு நினைவுக்கு வரட்டும், நீ அப்போ கோவிந்தான்னு கத்து அவன் உன்னை ரட்சிப்பான் அப்படின்னு சொன்னதுனால அவ்வளோ ஜனங்கள் சூழ்ந்த அந்த சபையில் முதல்ல என்ன வரும், வெக்கம் வந்துடும் இல்லையா. இவ்வளோ பேர் இருக்காலே நம்ம இப்படி கத்தினோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. ஏன்னா தன்னை இப்போ காப்பாற்றிக்கணும். இப்போ கோவிந்தா அப்படின்னு அவள் கத்தினானா கிருஷ்ணனுக்கு கேட்குமா அப்படின்னு அடுத்த கேள்வி. அவர் எங்கே இருக்கார், பக்கத்துலேயே இருக்கார் அப்படின்னாலும் அவருக்கு சரியாக காது கேட்கலை அப்படின்னு விட்டால் என்ன கத்தினாலும் கேட்க போகிறதில்ல. இந்த கிருஷ்ணரோ எங்கே இருக்கார்னா அவர் துவாரகையில் இருக்கா, இவா ஹஸ்தினாபுரத்தில் இருக்கா. இங்கேந்து கிருஷ்ணா அப்படின்னு நான் கத்தினேன்னா அந்த கிருஷ்ணனுக்கு கேட்குமா. சரி கேட்குறது. அவர் உடனே இங்கேருந்து இங்கே ஓடி வந்துடுவாரா, வந்துட முடியுமா. மூணாவது, சரி அங்கேயே இருக்கார் அப்படின்னு விட்டா அங்கேருந்தே நம்மளை ரட்சிக்க முடியுமா அவர்னால. எனக்கு முன்னாடி அஞ்சு கணவன் உட்காந்துட்டுருக்கா, அவளே கையை கட்டின்னு உட்காந்துட்டுருக்கா, நேரம் இருக்கிறவாள்னாலேயே காப்பாற்ற முடியல. எங்கேயோ இவர் இருப்பார், அவரேண்டு எப்படி காப்பாற்றுறது, நான் கத்தினா அவருக்கு கேட்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அவளிடத்துல வரலை. நான் இங்கே கத்தினா அவருக்கு அங்கே கேட்கும் முதல் நம்பிக்கை. ஏன்னா அவர் எங்கும் இருக்கார், அவருக்கு கேட்கும். ரெண்டாவது என்னென்னா, அவர் அங்கேருந்து நம்மளை காப்பாற்றுவா முடியுமா, இல்லை குடுகுடுன்னு ஓடி வரணுமே, பக்கத்து தெருவில் இருந்தாலாவது ஓடி வந்துடலாம், ரெண்டு தெரு தள்ளி இருந்தாலாவது ஓடி வந்துடலாம், வேற ஏதோ ஊரில் தானே சுவாமி இருந்துட்டுருக்கார், அவர் எப்படி ஓடி வர முடியும் அப்படின்ற கேள்வியும் அவளிடத்துல வரலை. அவருக்கு சர்வஜன் சர்வசக்தன் அப்படின்னு ரெண்டு விஷயத்தும் அவளுடைய நம்பிக்கை, கத்தினது மட்டும் இல்லை அந்த நம்பிக்கை கூட அந்த இடத்துல இருக்குது. திரௌபதி கத்தினா, திரௌபதி கத்தினா கிருஷ்ணன் வந்துட்டான், திரௌபதி கத்தினா கிருஷ்ணன் வந்துட்டான்றது மட்டும் இல்லை, இங்கேருந்து கத்தினா கிருஷ்ணனுக்கு கேட்கும், அங்கேருந்து கேட்ட கிருஷ்ணன் அங்கேருந்தே ரட்சிப்பான், இங்கே ஓடி வரணுன்ற ஒன்றும் அவசியம் கிடையாதுன்ற ரெண்டு விஷயம் அவள் கத்தின கோவிந்தாவோட கூட இருந்ததுனால அந்த க்ஷணமே அவள் ரட்சிக்கப்பட்டாள் அப்படின்றதே. அப்போ என்ன காட்டுறது அப்படின்னுட்டா, பகவான் ரட்சிப்பான், நம்பு, புடி, நாமத்தை பிடிச்சிக்கோ. அப்போ அப்படி கத்தினா எப்படி அந்த வசிஷ்டர் சொல்லி அவள் கத்தினாலோ அந்த மாதிரி இங்கே சுக்கர் சொல்கிறார், எப்படி திரௌபதிக்கு அங்கே வசிஷ்டர் அதை உபதேசம் பண்ணாலோ பரீட்சித்தே உனக்கு நான் இருக்கேன்ப்பா, இங்கே நான் உனக்கு ஏழு நாள் ராத்திரி பகலாக கதை சொல்கிறேன், உனக்கு தக்ஷகன்ற பாம்பு கடிக்கும்பொழுது கிருஷ்ணனுடைய ஞாபகம் இல்லாமல் வேற யாருடைய ஞாபகம் வந்துடும்னு நான் பார்க்குறேன். ஏழு நாள் ராத்திரி பகலா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவானை பற்றியே விஷயங்கள், பகவானை பற்றினே கதை, இந்த பக்தனுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணான், அந்த பக்தனுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணான், அந்த பக்தன் இப்படி கஷ்டப்பட்டான், அவனை இதுலேருந்து காப்பாற்றினான், அதுலேருந்து காப்பாற்றினான் அப்படின்னு மாற்றி 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 உனக்கு பகவானை பற்றியே நான் ஏழு நாட்களும் சொல்கிறேன். ஏழு நாளும் இப்படி சொன்னால் ஏழாவது நாள் உன் பிராணன் போகிற சந்தர்ப்பத்தில் உன் வாக்கில் கிருஷ்ணான்னு வராமல் வேறு என்னடா வரும், ஜென்மலாப பரப்பும் சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி சொல்கிறார். அதனால் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உனக்கு உயிர் போகிற நேரத்தில் பகவானினுடைய நினைப்பு வந்துச்சு அப்படின்னுட்டா நீ கரையேறிட்ட. நீ ஆயிரம் கோயில் போனவனாக இருக்கட்டும், போகாதவனாக இருக்கட்டும், இது பண்ணினவனாக இருக்கட்டும், அதை பண்ணினவனாக இருக்கட்டும், பாபம் பண்ணினவனாகவே இருக்கட்டும், புண்ணியம் பண்ணினவனாகவே இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், லைஃப் பாஸ் எப்போ பாஸ் ஆகிற அப்படின்னுட்டா நாராயணா. எந்த தெய்வமோ, நம்ம இஷ்ட தெய்வம் யாரோ, நம்ம எந்த தெய்வத்தை பூஜை பண்ணுறோமோ அந்த தெய்வத்தினுடைய நினைப்பு நமக்கு உயிர் போகிற நேரத்தில் வரணும். உயிர் போகிற நேரத்தில் வருமா அப்படின்னுட்டா, இப்போ இங்கே உட்காந்துட்டு கேட்குறோமே, இப்போ இங்கே உட்காந்து கேட்டால் பகவான் நினச்சிப்பானாம். என்ன நினச்சிப்பான் அப்படின்னுட்டா, அன்னைக்கு இந்த ராஜகோபால சுவாமி கோவிலில் இந்த பக்தர்கள்லாம் உட்காந்துட்டு பாகவத சிரவணம் பண்ணினாலே அப்படின்னு அவன் நினச்சிக்கிறதுனால நமக்கு அந்திம காலத்தில் நிச்சயம் பகவானினுடைய நினைவு வந்துடும். அது பகவான் பார்ப்பான். ஏன்னா சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான். ஆழ்வார் சொல்கிறார், உனக்கு இந்த லோகத்தில் இங்கே இருக்கும்பொழுது நீ நம்ம பகவானை நினச்சிக்கிறோமோ இல்லையோ, நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணது நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்து ஒரு நெய்தீபம் ஏற்றிருப்போம், ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்து ஒரு தேங்காய் பழம் நைவேத்தியம் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்து ரெண்டு துளசி மாலையை சுவாமிக்கு போட்டிருப்போம், நம்ம மறந்துடுவோம், நம்ம மறந்துடுவோம். ஆனால் பகவான் அதை ஞாபகம் வச்சுப்பானா, அகம் ஸ்மராமி நான் நினச்சிப்பேன் என் பக்தனை அப்படின்ற, அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் நான் நினச்சிப்பேன்,
ஒத்தனையும் பகவான் விட்டுடவே மாட்டான். என்ன சொல்கிறான் அப்படின்னு விட்டால், என்னுடைய பக்தன் நாசமாக மாட்டான், நாசமானதாக கதையே கிடையாது. ஏன்னா நான் இருக்கேன், நான் கூட 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 அவனுக்கு வந்துட்டு இருக்கேன். ஒன்று பண்ணட்டும், நம்ம மறந்துடுவான். நம்ம என்ன, நமக்கு 100 நன்றி ஒருத்தன், நம்ம எப்படி பகவான் எப்படின்னு வித்தியாசம் என்ன அப்படின்னு விட்டா, கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. ராமாயணத்தில் ராமரை பற்றி வால்மீகி சொல்கிறார். எப்பேற்பட்டவர் ராமர் அப்படின்னு விட்டா, எப்பேற்பட்டர் பகவான், எப்பேற்பட்டர் சாமானியன். நமக்கு ஒருத்த 1000 விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஒரு விஷயத்தில் அவன் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுத்துனா, அன்றைக்கி நீ வரலையே, அன்றைக்கி உன்னை கூப்பிட்டேனே, அன்றைக்கி நீ வரலையே, அன்றைக்கி உன்னை கூப்பிட்டேனே அப்படின்னு அவன் என்றைக்கு நம்ம இடத்துல அவனால் வர முடியாமல் போயிடுத்தோ அந்த விஷயத்தையே சொல்லிட்டுப்பான். ஆனால் பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு விட்டா, அவனிடத்தில் 1000 தோஷம் இருக்கட்டும், அன்றைக்கி ஒரு நாள் கோவிலுக்கு வந்துட்டானாம், அன்றைக்கு ஒரு நாள் என் புறப்பாடை பார்த்துட்டானாம், அன்றைக்கு ஒரு நாள் சன்னதியில் வந்துட்டானான். வேதாந்த தேசிகர் அப்படின்ற ஒரு மகாத்மா, அவர் தயா சதகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதில் ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னுட்டா,